ஆஸ் யூ விஷ் அப்படின்னு யாரு சொன்னாலும் அவங்கள இழந்துடாதீங்க. ஏன்னா உண்மையான அன்பு வச்சிருக்கவங்க மட்டும்தான் ஆஸ் யூ விஷ் நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்களோ அதை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி அதம். அப்படியேப்பட்ட ஒரு டீப் லவ் ஸ்டோரி தான் இந்த பிரின்சஸ் பிரைட். இது 1987 ரிலீஸ் ஆன மூவி. உண்மையான காதலர்கள் அவங்க எதிர்பாராத விதமா பிரிஞ்சிடறாங்க. அவங்க திரும்ப ஒன்னு சேர்ந்தாங்களா இல்லையாங்கிறத இந்த கதையோட ஒன்லைனர். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பையனுக்கு உடம்பு சரியில்லை. அவங்க அம்மா வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க தாத்தா வந்துருவாரு உன்னை பாத்துக்கிறதுக்கு, நான் வெளியில போக வேண்டிய வேலை இருக்குன்னு சொல்றாங்க. ஐயோ தாத்தா என்ட்ரி குடுக்கறாரு, பாரு பேராண்டி நீ நினைக்கிற மாதிரி நான் ஓரெல்லாம் அடிக்க மாட்டேன், நான் உனக்காக ஒரு கதையை சொல்ல போறேன். அந்த கதை எங்க அப்பா எனக்காக சொன்னா முடிச்சிடறான். இந்த பக்கம் இட்லியால தான் நடக்க முடியாது இல்லீங்களா, பட்டர் கப் பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருப்பா, அதை பாத்துருவான் பிரின்சஸ் இவங்க ரெண்டு பேரையும் கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வேகமா வருவான். ஒரு பொண்ணுக்காக ராஜ துரோகம் பண்ற இது நல்லா இருக்கா, ஊர் மக்கள் கிட்ட போய் சொல்லிட்டு எனக்கு எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து என்ன கொல்ல பார்த்த, ஒரு காதலை பிரிக்க பார்த்த, இதெல்லாம் தப்பு இல்லையா, நீ கொடுத்த எலக்ட்ரிக் ஷாக்ல தான் எனக்கு இன்னும் பவர் வந்துச்சு பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து நின்னு கத்தியை கீழே போட்டு போய் சேர்ல உட்காரு அப்படின்னு ரிஸ்லி சொல்ல, அதே மாதிரி பிரின்சஸும் போய் உட்காந்துறான். டக்குன்னு உடனே இவளை கட்ட சொல்றான், இவளும் கயிறு போட்டு கட்டிடுறான். அந்த சமயத்துல பிளேடர் உள்ள வந்து பீம்பாய் எங்க அப்படின்னு கேட்க, உன் கூட தான் இருந்தான்னு நினைச்சேன் அப்படின்னு ரிஸ்லி சொல்ல ஜன்னல் வழியா எட்டு பாக்குறாங்க. பீம்பாய் நாலு குதிரைகளோட நிக்கிறாரு, நீ குதிச்சு வாமா அப்படின்னு சொன்னோடன அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே மேலே இருந்து பீம்பாய நம்பி குதிக்கிறா. அதை ஒரு ஸ்லோ மிஷின்ல காட்டுவாங்க. மத்த ரெண்டு பேரும் அவளை ஃபாலோ பண்ணி குதிக்க நாலு பேரும் குதிரை எடுத்துட்டு ஃப்ரீடமோட போயிடுறாங்க. தாத்தா கதையை முடிக்கிறார், ரொம்ப சந்தோஷமா அவங்களுக்கு சுதந்திரத்தோட இந்த நாட்டை விட்டு போறாங்க, போய் அவங்களோட வாழ்க்கையை தொடர ஆரம்பிச்சிட்டாங்க. சந்தோஷமான கதையை கேட்ட திருப்தியோட அந்த பையன், திரும்பவும் வருவீங்களா தாத்தா, திரும்பவும் எனக்காக கதை படிப்பீங்களான்னு கேட்க இந்த தாத்தா அவங்க கிட்ட இருந்து விடை பெற்று போறாரு. இந்த கதை எப்படி இருக்குன்னு நீங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. திஸ் இஸ் தமிழ் ஓக்கல் கேண்டி, ஐ எம் மீனு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.